ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் தான் திருவெரும்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற திரு எறும்பீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் பார்த்தோம்னா திருச்சி டு தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது 1300 வருஷம் பழமையான ஒரு கோவில். பழைய கோவிலில் இருக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு முன்னாடியும் பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது. அண்ட் இதோடைய என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா மற்ற சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரி இதோடைய என்ட்ரன்ஸ் கிடையாது, ரொம்ப கிராண்ட் என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்லையோ இல்லை சிதம்பரம் இல்லைனா கங்கை கொண்ட சோழபுரமில் இருக்கிற கோயில் அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இல்லாமல் இதோடைய என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து மலை மேலே கட்டப்பட்ட கோயில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் சின்னதாக இருக்கிறது. மேலே ஏறும்போது பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய செவுர்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. அண்ட் அந்த செவுறு மேலே வந்து ஏதோ எழுதியிருக்குது, ஆனால் என்னென்னு நம்மளால் படிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பழைய தமிழாக இருக்குது. அண்ட் இன்னொரு வியப்பூற்ற விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய மலை மேலே இந்த கோவில் கட்டினது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கிடைச்ச இடத்துலலாம் எங்கெல்லாம் வந்து மரம் வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி மலம் வளர்க்குறதுக்கான வாய்ப்பையும் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. குழியெலாம் தோண்டி அதில் மண்ணெல்லாம் நிரவி மேலே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்கள்லாம் இருக்குது. அதுவும் மேலெல்லாம் வில்வ மரமே வந்து வளர்த்துருக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒரு வியப்பான விஷயம்தான். ஏன்னா சாதாரண ஒரு ஃப்ளாட்டான ஒரு நிலத்தில் கோவில் கட்டுறதுக்கும் இந்த மாதிரி பெரிய மலை மேலே கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கோயிலை பார்த்தோம்னா நம்ம ஆதித்ய சோழன் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாரு. அண்டு இது வந்து திருப்புரம்பியா அப்படின்ற ஒரு போரை வந்து ஜெயித்த ஒரு நினைவு சின்னமாக தான் இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதோடைய இன்னும் சிறப்பம்சம் வந்து நிறையா இருக்குது. பார்த்தோம்னா இதோடைய சிவலிங்கம் அது வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் இதோடைய ஃபினிஷிங் ஷேப் வந்து கொஞ்சம் கரடு மேடாக தான் இருக்கும். அண்ட் இதை பார்த்தோம்னா இது வந்து புற்றால் கட்டப்பட்ட ஒரு லிங்கம்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு நிறையா புராண கதை கூட இருக்குது. தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக எறும்பு வடிவத்தில் எறும்பாக மாறி தேவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததாகவும் சிவனுடைய லிங்கத்தை பார்த்த சிவனுடைய லிங்கத்துக்கு மேலே பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்போது சறுக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால சிவன் வந்து புற்றாக மாறி லைட்டாக சாஞ்சனால இந்த லிங்கம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதனால தான் இதோடைய லிங்கம் பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்காது அப்படின்னு ஒரு கதை. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு லாஜிக்கலாக ஃபிட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கோவில் கட்டினதே 1300 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனாலும் இது ஒரு சின்ன கதை தான். ஆனால் இந்த கோவிலுடைய வெளி அமைப்பும் உள் அமைப்பும் பார்த்தோம்னா அதை பார்க்குற அழகே தனி. அது ஏன்னா நிறையா மைன்யூட்டான விஷயங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செதுக்கி வந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த அதுவும் ஃபுல்லாக கல்லாலே செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வியப்பூற்ற விஷயம்தான். உள்ளே போய் பார்த்தோம்னா உள்ளே வந்து நம்மளால் ஏதோ எழுதியிருக்கிறது கூட பார்க்க முடியும் செவுத்து மேலே. ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளால் படிக்க முடியாது. மேபி ஆர்கியாலஜிஸ்ட் தமிழ் ஆர்வலர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து இதை படித்து என்னென்னு மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கோயிலில் நான் உள்ளே பார்த்தப்போ ராஜராஜன் வேர்டு மட்டும்தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு, அது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. மற்றபடி இதோடைய வெளி செவர்லையும் பார்த்தோம்னா நிறையா இடத்துல வந்து கல் மேலெலாம் ஏதோ எழுதியிருக்கிறாங்க, ஆனால் என்னன்னு தான் கரெக்டாக தெரியல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த கோவிலில் கவனிச்சேன்னா நிறைய இடத்துல வந்து நிறையா பேர் வந்து இந்த குட்டி குட்டி கல்லில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இந்த மாதிரி நம்ம செவன் ஸ்டோன் விளாடும்ல அந்த மாதிரி அடிக்கி அடிக்கி வச்சுட்டு போகிறாங்க. இது எதுக்காகன்னு விசாரிச்சப்போ சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போனோம்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டுற அமைப்பு வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அங்கே வச்சுட்டு போனாங்க. இந்த மலையோட உச்சிலேருந்து பார்த்தோம்னா திருச்சியோடைய மூணு அடையாள சின்னங்கள் பொன்மலை, மலைக்கோட்டை, அப்புறம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம், இது மூணுமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய அம்சங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் நானே மிஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லெந்தியாக போயிடும். உங்களுக்கு அப்படி பெருசாக டீட்டெயிலான வீடியோ வேணும், டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை போய் விலாவரியான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை டீட்டெயிலாக நான் போடுவேன். டில் தென் தேங்க்யூ, பை பை, ஸ்டே டியூன் டு மை யூடியூப் சேனல். இட்ஸ் தி